ஜெனூனாவே உனக்கு கல்யாணம் ஆகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன இதுக்கு அப்புறம் நீ என்ன தொல்லை பண்ண மாட்டல? ஒரேடியா நம்ம ரெண்டு பேருமே பிரிஞ்சிருவோம்ல? करण Are you okay? Aduk sorry. That's fine. Come. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா? பேபி நீ எதுக்கு கோவமா இருக்க? எதுக்கு எல்லாத்தையும் இங்க எங்க தூக்கி போட்டுட்டு இருக்க? இப்போ நான் எதுவும் பண்ணல. ஆனா நீ மட்டும் பிரீதாவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டேனா, அதுக்கு அப்புறம் நான் உன்னை எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன். உன்னுடைய உண்மையான முகத்தை எல்லார் முன்னாடியும் கொண்டு வந்துடுவேன். பேபி நீ எதுக்காக இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? நான் சொல்லல, செஞ்சு காட்டுவேன். நீ என்ன நினைச்ச? நீ பிரீதாவ கல்யாணம் பண்ணிக்குவ, நாங்க வந்து உன் கூட அமைதியா நின்னு போட்டோஸ் எடுப்ப நினைச்சியா? உன்ன பொறுத்த வரைக்கும் நான் முட்டாள் மகாராணியா இருக்கலாம், ஆனா நான் உன்னை விட ரொம்பவே ஸ்மார்ட். ஒருவேளை நீ என்ன சீட் பண்ண முயற்சி பண்ணனோ, அதுக்கப்புறம் நான் உன்னை எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன். பேபி இங்க பார். பேபி நாம பொறுமையா பேசலாம், ஓகே? வெளிய வரைக்கும் சத்தம் போகும். இங்க பார் பேபி, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. நான் சொல்றத கேளு பேபி. நான் சொல்றது கொஞ்சம் என்ன, வெளிய ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருந்த. இங்க எதுக்கு உன் பேச்சுக்கு பிரேக் போட்டிருக்க? உன்னோட வாயில இருந்து அந்த பிரேக்க எடு. வெளியே போய் அவங்க கிட்ட தெளிவா சொல்லிடு, உன்னால பிரீதாவ கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லு. பிரீதாவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப நாளா நான் கனவு கண்டுகிட்டு இருந்தேன். எதுக்காக இவையும் கனவை சுத்தியல வச்சு உடைக்கிறா? இப்ப நான் என்ன பண்றது? என்ன பண்றது? வேலைக்கு இவ மட்டும் இங்கே இருந்தானா, கண்டிப்பா என் கனவுகளை நிறைவேற விட மாட்டா. உங்ககிட்ட நான் எப்படி சொல்றது? நான் பிரீதாவ கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். இது என்னோட விருப்பம். உன் மைண்ட்ல இப்ப என்ன இருக்கு? என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணுல, என் மைண்ட்ல எதுவும் இல்ல. நான் எதையும் யோசிக்கல, ட்ரஸ்ட் மீ. எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ பிரீதாவ கல்யாணம் பண்ணிக்கணும்ல, ஓ போய் கல்யாணம் பண்ணிக்கோ. போய் அவங்க கிட்ட தெளிவா நான் பிரீதாவ கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கேன்னு சொல்லிடு. ஆனா நீ என்ன பண்ணாலும் நல்லா யோசிச்சு பண்ண. நீ வெளியே போய் ரெடியா இருக்கேன்னு சொன்ன உடனே நானும் பின்னாடியே வெளியே வந்துருவேன். கல்யாணமான பொண்ணு இன்னொரு பையனுடைய ரூம்ல இருந்து வெளியே வந்தா என்ன ஆகும் தெரியும்ல? மத்தவங்க என்ன யோசிப்பாங்களோ அதை விட பயங்கரமா சரளமும் ஜானகியும் யோசிப்பாங்க. இது தப்பு இல்ல, ரொம்பவே தப்பு. என்ன மிரட்டுறியா? பேபியை யாராவது மிரட்டுவாங்களா? நான் மிரட்டல, ரியாலிட்டியை சொல்லிட்டு இருக்கேன். நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா நீ இப்பவே வெளியே போ. அவங்க ரெண்டு பேர் கிட்டயும் உன்னால பிரீத்தாவ கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லு. அவ ரொம்ப மோசமானவ, நான் அவளை வெறுக்கிறேன்னு சொல்லு. என்னால அப்படி சொல்ல முடியாது. ஏன்? இங்க பாரு, பிரீத்தா மோசமானவங்கிறத என்னால அவங்க கிட்ட சொல்ல முடியாது. நான் அவளை வெறுக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை நான் இதெல்லாம் போய் அவங்க கிட்ட சொன்னேன்னா அவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குவாங்க. அதாவது நான் இதெல்லாம் சொல்லல, நான் யாரோ சொல்லி தான் இதை சொல்றேன்னு புரிஞ்சுக்குவாங்க. இங்க பாரு பேபி, நான் உன்ன ரொம்பவே காதலிக்கிறேன். நீ சொல்றத நான் கேக்குறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் அவங்க கிட்ட போய் என்னால பிரீத்தாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றேன். ஓகே, அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு வந்துறேன். அக்கா, யாரோ யாரையோ வேகமா அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. யார் அடிச்சிருப்பா? யாரா இருக்கும்? ஒரு நிமிஷம் இருங்க, நான் பாத்துட்டு வந்துடுறேன். வேண்டா, உக்கார், நீ இங்கே இரு. என்ன இது? நீ தானா பிரீதாவ கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு அவங்க கிட்ட போய் சொல்ல சொன்ன. நானும் போனல, அப்புறம் என்ன இதெல்லாம்? உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா? எனக்கு ஒன்னும் மூளை குழம்பி போகல, உனக்கு தான் குழம்பி போயிருக்க. நீ என்ன சொன்ன? நீ பிரீதாவ வெறுக்கல? நீ எதையும் சொல்ல வேண்டாம். ஏன்னா உன்னுடைய கண்ணுல நீ பிரீதாவ காதலிக்கிறங்கிறது நல்லாவே தெரியுது பிரத்வி. அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுற. உன்னோட மனசுல அவ ஆழமா பதிஞ்சிட்டா. நீ அவ மேல பைத்தியமா இருக்க. உன்னுடைய பைத்தியக்காரத்தனத்தை பார்த்து எனக்கு பைத்தியம் பிடிக்குது. கொஞ்சம் நிறுத்துறியா? பைத்தியக்காரத்தனமா இருக்கு. நான் என்ன உண்மைனு சொல்லட்டுமா? என்ன உண்மைனா, என்னோட கண்கள்ல நீ மட்டும்தான் இருக்க பேபி. ஹே, சும்மா போய் சொல்லாத. இல்ல, நான் போய் சொல்லல. ட்ரஸ்ட் மீ, நான் சொல்றது உண்மை.
என்னோட கண்கள்ல நீ மட்டும்தான் இருக்க. என்னோட கண்கள் எப்பவுமே உன்னை மட்டும்தான் தேடுது. பேபி, நான் உன்னை மட்டும்தான் காதலிக்கிறேன். ஐ லவ் ஒன்லி யூ. அப்படியா? அப்படின்னா வெளியே போய் அவங்க கிட்ட சொல்லு, உன்னால பிரீத்தாவ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீ அவளை வெறுக்கறத போய் சொல்லு. என்னால சொல்ல முடியாது. நீ சொல்ல முடியாது. என்னால இந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. இங்க பாரு பேபி, பிளீஸ் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. சர்லா ஆண்டிக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் நான் எப்பவுமே ஒரு குட் பால் மாதிரி தான் இருந்திருக்கேன், ஒரு ஹீரோ மெட்டீரியல். அக்கா, நான் உள்ள யாருன்னு பாத்துட்டு வந்துடுறேன். இங்கே இருங்க, இதோ வந்துடுறேன். என்ன பண்ற ஜானகி? ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாத, இது மத்தவங்க வீடு, நாம பாட்டுக்கு நேரா உள்ள போனா தப்பாயிடாது. பேசாம வந்து உட்கார். அக்கா, உள்ள யாரு இருக்காங்கன்னு மட்டும் பாத்துட்டு வந்துடுறேன். பாக்குறதுல என்ன இருக்கு? இல்லக்கா வரேன். நான் சொல்லுங்க, எப்பவுமே அவங்க முன்னாடி நான் டீசென்டான பையனை தான் இருந்திருக்கேன். நான் சடனா போய் அவங்க கிட்ட உங்க பொண்ணு நல்லவ கிடையாது, நான் அவளை வெறுக்கிறேன்னு சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னோட வேர்ட்ஸும் ஆட்டிடியூடும் கொஞ்சம் கூட மேட்சே ஆகாது. ஆரம்பத்துல இருந்தே நான் ஃபேக்கா இருந்தேன்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. புரியுதா? ஏதோ தப்பா இருக்குன்னு அவங்க சந்தேகப்படுவாங்க. சோ இதெல்லாம் வேண்டாம் பேபி. நான் உன்ன ரொம்பவே காதலிக்கிறேன். அதனாலதான் இந்த காரணத்துக்காக நான் இப்ப உடனே வெளியே போய் சரலா ஆண்டி என்னால உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு நான் தெளிவா சொல்லிடுறேன். ஓகே? Okay. Okay. I love you. வேண்டா ஜானகி. என்னாச்சு? நீ பேசாம என் கூட வா. அக்கா பார்க்க விடுங்க. அக்கா. பேபி பேபி, நீ இங்கே மறைஞ்சுக்கோ. நான் வெளியே போய் அவங்கள ஹேண்டில் பண்ற. ஓகே? ஓகே. உக்கர், இது பிருத்திவியோட வீடுன்னு உனக்கு தெரியும்ல. இந்த மாதிரி போய் பாக்குறது நல்லாவா இருக்கு? இது அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் நம்மளை பத்தி என்ன நினைப்பான்? நீ பேசாம இங்கேயே உட்காரு. கண்டிப்பா அந்த அடிசத்தை கேட்டிருப்பாங்க. இப்ப நான் என்ன பண்றது, என்ன பண்றது, என்ன சொல்லி சமாளிக்கிறது? உள்ள உங்களுக்கு அரசத்தம் கேட்டுச்சு இல்ல, அது யாரு அடிச்சதுன்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க? அது அம்மா என்ன? பிரீதாவை நான் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு நான் அம்மா கிட்ட கேட்டேன் ஆண்டி. அம்மா கோவப்பட்டாங்க, அப்செட் ஆயிட்டாங்க. அவங்க வேகமா என்ன? பிருத்வி ஏன் இவ்வளவு மெதுவா பேசிக்கிட்டு இருக்கான்? எனக்கு ஒண்ணுமே கேட்கலையே. வெளியே போய் செக் பண்ணவா? ஏன்னா போன முறை என் கல்யாணம் மோசமா நின்றுச்சு இல்லையா? என் கல்யாண விஷயத்துல அவங்களுக்கு நிறையவே ஆசை இருந்துச்சு. எல்லாமே சுக்கு நூறா உடஞ்சிருச்சு. அதனால அவங்க தெளிவா வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஆண்டி, என்னால அவங்களுக்கு எதிராக போக முடியாது. என்னால பிரீத்தாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஆண்டி. அதுக்கு நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். எனக்கு புரியுது, அவங்க உங்களோட அம்மா, அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோன்னு எனக்கு நல்லா புரியுது. அடி வாங்குற சத்தம் கேட்டுச்சே, அம்மா தான் உன்னை அடிச்சிட்டாங்களா? ஆமா. அது மறுபடியும் இந்த கல்யாணத்துக்கு அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் வேணும்னா ஒரு தடவை பேசவா? அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்க, ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. ஆனா நான் ஒண்ணு பண்றேன் ஆண்டி. நான் போய் அவங்க கிட்ட கேக்குறேன், இஃப் யூ டோன்ட் மைண்ட். நிஜமாவே நீ சொல்றது உண்மையா இல்ல கதை கட்டி விட்டுட்டு இருக்கியா? இல்ல ஆண்டி, உண்மையதான் சொல்றேன். ராஜேஷ் கண்ணாவோட குடும்பத்துலதான் கல்யாணம் முடிவாயிருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியுமா? இவ எங்க எல்லார்கிட்டயும் வந்து இவளுக்கு ராஜேஷ் கண்ணா கூட கல்யாணம் ஆக போதுன்னு சொல்லிட்டா. இல்ல அது என்னன்னா,
நான் எங்க இருந்தேன், அழகா இருந்தேன், நான் ராஜேஷ் கண்ணாவோட ஃபேன்னு எல்லாருக்குமே தெரியும். சோ என்ன நினைச்சு அவர்கிட்ட யாராவது பேசிருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் மாயிராவோட அப்பாவோட போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசே உடஞ்சிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் அவரு எனக்கு கிடைக்கலனாலும் ஏதோ அவர் ஃபேமிலியிலயாவது ஒரு இருக்கிற வாய்ப்பு இருக்கேன்னு என் மனசுக்கு நானே சமாதானம் சொல்லிக்கிட்டேன். என்னையே நான் தேத்திக்கிட்டேன். சின்ன பொண்ணு இல்ல, அறிவே இல்ல, முட்டாள் மாதிரி இருந்தேன். இத மட்டும் என்னால ஏத்துக்க முடியாது. என்ன அத்த, இவளுக்கு அப்ப மட்டும் கிடையாது, இப்ப கூட அறிவே கிடையாது. நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா. புது புது விருந்தாளிங்க வந்தாங்கன்னா பேசுறதுக்கு நிறைய சந்தர்ப்பம் கிடைக்கும், புது புது கதைகளை கேட்கலாம். நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா. சரி கரீனா, அந்த டிரெஸ் டிசைனர் வரலையா? ஒரு போன் பண்ணி பாரு. இவ்ளோ நேரம் அவங்க வந்திருக்கணுமேமா, நான் இப்பவே கேக்குறேன். ஹலோ, ஹவ் ஆர் யூ கரண், லுக் அட் யூ, ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டீங்க. லாஸ்ட் டைம் பாக்கும்போது சின்ன பையனா இருந்தாரு, இப்ப பார்த்தா பெரிய ஆளா இருக்காரு. செலிபிரிட்டியா வேற ஆயிட்டீங்க. இப்ப என்னடானா என் பொண்ணிய கட்டிக்க போறீங்க? ஐ அம் சிக். இது எனக்கு ஷாக்கிங் நியூஸ் தான். நல்ல ஷாக்கு. இவ இங்க படிக்கிறதுக்கு தான் வந்தா, ஆனா லைஃப் டைம்க்கு இவ செட்டில் ஆக போறா. கரண், உனக்கு என்னாச்சுப்பா? சாரி. அது இன்னைக்கு நான் கொஞ்சம் அப்செட்டா இருந்தேன், கொஞ்சம் கிரேசி ஆயிட்டேன். ஆக்சுவலி நான் இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ்ஸை நான் கரண் கிட்ட காமிக்கலாம்னு நினைச்சேன். ஸோ அதனால இவனோட கிளப்புக்கு போயிட்டேன். ஆனா ஆனா என்ன ஆச்சுமா? ஆனா ஆன்டி, போற வரைக்கும் எல்லாம் ஓகே தான். அங்க போனதும் கரணுக்கு என் கூட பேச டைமே இல்ல, அதனால நான் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டேன். சோ அதனால நான் ஒரு தப்பான இடத்துக்கு போயிட்டேன். அங்க வேலை நடந்துட்டு இருந்தது, நான் அங்க போய் மாட்டிக்கிட்டேன். அங்க போனதுக்கு அப்புறம் கரண் அண்ட் பிரீதா ரெண்டு பேரும் என்ன காப்பாத்திட்டாங்க. பிரீதா இன்னைக்கும் லைஃப்ல வந்திருக்கானா, நாளைக்கும் வருவா. அதனாலதான் பர்பஸ்ஃபுல்லி அவளோட பேரை நான் சொன்னேன். அப்பதான் கரீனா ஆன்ட்டியும் கொஞ்சம் அலர்ட் ஆவாங்க. சரி மஹிரா, ஆர் யூ ஓகே? Yeah, I'm fine. Karan, thank you so much. இவ ஒரு பைத்தியம். Thank you, Karan. What? இப்ப எதுக்கு எல்லாரும் அப்படி பாக்குறீங்க என்ன? பிரீதா என் டீமோட ஃபிசியோதெரபிஸ்டா இருக்கா. அவ அங்க இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் என்னோட ப்ரொஃபஷனில் கவனமாக தான் இருக்கேன். நான் கிரிக்கெட் விளையாடுறதுக்காக மட்டும்தான் அங்கே போகிறேன். தட்ஸ் இட். அது இருக்கட்டும். இந்த பிரீதா யாரு? அவ பேரை கேட்டதும் இந்த கரண் பெரிய லெக்சரர் கொடுத்துட்டான். இந்த பிரீதா யாருன்னு யாராவது சொல்றீங்களா? நான் உங்ககிட்ட அப்புறம் சொல்றேன். இல்ல, எனக்கு தெரியணும். நான் என்ன மிஸ் பண்ணிட்டேன்? என்ன என்னாச்சு? நதிங். என் கூட வாங்க, உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசி விடுமா? வாங்க. என்ன வாங்கமா? நான் சொல்லு, என்ன விஷயம்? Thank God. Thank God மஹிரா அவங்க அம்மாவை உள்ள கூட்டிட்டு போயிட்டா. இந்த சிச்சுவேஷனை ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணிட்டால. உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. ரிஷப்காக ஷர்லினை சூஸ் பண்ண, கரனுக்காக மஹிராவ, ரெண்டு பேருமே ரொம்ப நல்ல பொண்ணுங்க. பாத்தியா, எங்க கண்ணு முன்னாடியே தான் இந்த பொண்ணு இருந்தா. ஆனா எங்களுக்கு தெரியல, உன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கா. கரீனாக்கா, ரொம்ப நேரம் ஆச்சு, ஷர்லின் எங்க போனானே தெரியலையே. அண்ணி, ஷர்லின் இந்த வீட்டோட பெரிய மருமக. அவ குழந்தனா இருக்கு, நிச்சயதார்த்தம்னு அவளுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் கல்யாணம் நடக்கும், எல்லாமே அவ தானே ரெடி பண்ணணும். ஐ அம் ஷியூர் அவ ஷாப்பிங்க்கு தான் போயிருப்பான். மஹிராக்காக அவ ஏதாவது கிஃப்ட் வாங்கதான் போயிருப்பான். அவ வந்துருவாணி. நீ கோபத்துல என்ன அரஞ்சல்ல, அந்த சத்தத்தை அவங்க கேட்டுட்டாங்க. சோ அவங்க கிட்ட நான் போய் சொல்லிட்டேன், அந்த அறைய என் அம்மா தான் அரஞ்சாங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு நான் சொல்லிட்டேன்.
சோ அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? மேபி அவங்க இந்த அம்மாவை பார்க்கணும்னு நினைக்கிறதா சொல்றாங்க. மேபி எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க கிட்ட நான் எப்படி சொல்லுவேன் இந்த ரூம்ல இருக்குறது என் அம்மா கிடையாது நீதான் நீ நான் எப்படி சொல்லுவேன்? இங்க பாரு அவங்களை உள்ள கூட்டிட்டு வராத ப்ளீஸ். கூட்டிட்டு வந்தா அப்புறம் பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். ஐ நோ தட். எனக்கு தெரியும் ஏன்னா நீ என்னோட அம்மா கிடையாது அண்ட் நீ இங்க இருக்கிற விஷயத்தையும் நான் அவங்க கிட்ட சொல்ல முடியாது. சொன்னா என்ன ஆகும் தெரியும்ல? மேபி நான் வெளியே போய் அவங்க கிட்ட என்ன சொல்றது? ஒண்ணுமே புரியல. ஏதாவது ஐடியா கொடு பேபி ப்ளீஸ். எனக்கு ஒண்ணுமே புரியல ப்ளீஸ். ஏதாவது யோசிக்கலனா உங்களை வெளிய அனுப்ப பாரு. பேபி நான் ஒண்ணு பண்றேன். நான் வெளிய போய் அவங்களை எப்படியாவது ஹேண்டில் பண்றேன். சரியா? ஓகே. அட இத சைலண்டா போடு. இது தீபிகாவோட கால். ஆன் தீபிகா சொல்லு. ரியலி? ஒன் செகண்ட் இரு. பேபியின் ஃப்ரெண்ட் தீபிகா கால் பண்ணிருக்கா. அவன் நாளைக்கு பூனா விழால ஃபேர்வெல் பார்ட்டி வச்சிருக்கா. என்னவ இந்தியா விட்டு ஒரேடியா போறா. சோ எல்லா ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு இருக்கா. நானும் போகணும். ஃபேன்டாஸ்டிக். பேபி சூப்பரான நியூஸ் நீ கொடுத்திருக்க. நீ நாளைக்கு உன் ஃப்ரெண்டோட பார்ட்டியை அட்டென்ட் பண்ணுவேன். அப்புறம் நான் இங்க என்னோட பார்ட்டி அட்டென்ட் பண்ணுவேன். ஆஃப்கோர்ஸ் ஆஃப்கோர்ஸ் நீ கண்டிப்பா போய் ஆகணும். உன் சிஸ்டர் மாதிரின் கூட நீ சொல்லுபல்ல. நீ கண்டிப்பா போகணும். போய் நீ யாருன்னு காட்டு. அதாவது நீ பார்க்க ரொம்பவே அழகா இருக்கணும். அங்க இருக்க எல்லா பொண்ணுங்களும் உன்னை பார்த்து பொறாமப்படணும். நீ அழகு விஷயத்துல மட்டும் இல்ல அறிவு விஷயத்திலயும் நீ ஆசம்னு சொல்லணும். உனக்கு புரியுதா பேபி? அஃப்கோர்ஸ் நீ போகணும். அண்ட் கரண்ட் ஃபேமிலியை நினைச்சு டென்ஷன் ஆகாத. அவங்க கிட்ட இவ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவ இப்ப இங்க இருந்து போறா. திரும்பி அவ இங்க வரவே மாட்டா. சோ இது அவளுடைய ஃபேர்வெல் பார்ட்டி. அதனால நான் அவளை கடைசியா பாக்கணும்னு சொல்லு. கரனுக்கு எங்கேஜ்மெண்ட்னு அவங்க சொன்னாங்கன்னா எங்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடியே நான் இங்க வந்துருவேன்னு சொல்லிடு. எப்படியாவது அவங்களை கன்வின்ஸ் பண்ணிடு. ஓகே? ஆ ஓகே. ஒன் செகண்ட். ஹலோ தீபிகா, நான் வரேன். பார்ட்டில மீட் பண்ணலாம். பை. நீ எதுக்கு இன்னும் இங்கே நிக்கிற? வெளியே போ. நான் போறேன். நான் வாஷ்ரூம்க்கு போறேன். கோ பேபி கோ. இப்ப நீ வாஷ்ரூம்க்கு போ. நான் போய் சர்லா ஆண்டி கிட்ட பேசுறேன். என்ன, கரனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? He is a married man. இல்ல மாம். மஹிரா, இப்போ நீ தான கரனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்ன? சோனியா, நீ அங்க நின்னு நாங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தியா? இல்ல மஹிரா, நீங்க பேசுறத கேட்கணுங்கிறதுக்காக நான் கேட்கல. நான் இந்த பக்கம் பாஸ் ஆனேன், அப்ப என் காதல விழுந்தது. That's it. சோனியா, நான் அம்மா கிட்ட பர்சனலா பேசிட்டு இருக்கேன். நீ இந்த மாதிரி. மைரா, ஸ்டாப் இட் போத் ஆஃப் யூ. அவ தெரியாமலோ தெரிஞ்சு கேட்டாலோ சரி, ப்ராப்ளம் அது இல்ல. புரியுதா? ப்ராப்ளம் என்னன்னா கரனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இது உனக்கு தெரிஞ்சும் அவனை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிற? வை, தெரிஞ்சும் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க? இது சரி கிடையாது. இது ரொம்ப தப்புமா? இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. மாம், தெரிஞ்சாலும் முறைகளோடையும் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு இல்லையா? அது உனக்கு தெரியும்ல. ஹீஸ் அ மேரிட் மேன்மா. எதுக்காக நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்? யூ நோ வாட், என்னால இந்த கல்யாணத்தை ஏத்துக்க முடியாது. நான் இப்பவே போய் ராக்கி கிட்ட பேசுறேன். இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். நான் இப்பவே போய் பேசுறேன். அம்மா, நீங்க இது மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. உங்களுக்கே தெரியும்ல நான் கரணை எவ்வளவு காதலிச்சா, இப்பவும் காதலிச்சிட்டு இருக்கேன் மாமா. அதனால எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ் மாம். நான் உங்ககிட்ட என்ன கேட்டாலும் எப்ப கேட்டாலும் அதை நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க. எனக்கும் கரண்க்கும் கல்யாணம் பண்ணி விடுங்க மாம், ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் ப்ளீஸ். மேரா, யூ ஆர் மை ஸ்வீட் ஹார்ட். நீ இதுவரைக்கும் இந்த மாதிரி எதையுமே தப்பா கேட்டதே இல்லம்மா. ஆனா இப்ப கேக்குறது தப்புமா? இது சரி கிடையாது. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அண்டர்ஸ்டாண்ட் மைரா? அம்மா, இதுல எதுவுமே தப்பா இல்ல. ப்ளீஸ், அத நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. கரண் என்னோட முதல் காதல், முதல் கிரஷ், என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வே கல்யாணம் பண்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி சான்ஸ் எத்தனை பேருக்கும் கிடைக்கும் மாம்? என கல்யாணம் பண்ண விடுங்க. அதுவும் கரண். கரண 1000 பெண்கள் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நான் தான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்.
அம்மா என்னோட சந்தோஷத்தை பார்த்து நீங்க சந்தோஷப்படணும்ல அம்மா ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு கல்யாணம் பண்ண விடுங்க என்ன கருணோட கல்யாணம் பண்ண விடுங்க ஐ ப்ராமிஸ் மாம் இதுல எந்த தப்பும் நடக்காது நான் சொல்றதெல்லாம் உண்மைமா ப்ளீஸ் ஓகே தேங்க் யூ சோ மச் மாம் நீங்க ஒத்துப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சோனியா நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ இந்த கல்யாணத்தை அட்டெண்ட் பண்ணணுன்றதுக்காக தான் நான் உன்ன இங்க வர வச்சேன் ஆனா நீ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும் இப்படி அப்செட் ஆகாத அட ஓ சந்தோஷத்துல தான் ஏ சந்தோஷம் இருக்கு ஓகே என்னாச்சு பா பிரதிவி உங்க அம்மா என்ன சொன்னாங்க அம்மா என் மேல ரொம்ப அப்செட்டா இருக்காங்க ரொம்ப கோவமா இருக்காங்க என்கிட்ட பேசவே அவங்களுக்கு விருப்பம் இல்ல ஆண்டி என்கிட்டயே அவங்களுக்கு பேச விருப்பம் இல்லன்னும் போது உங்ககிட்ட நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரிப்பா நாங்க இப்போ இங்க இருந்து கிளம்புறோம் வா ஜானகி போலாம் சர்லாண்டி போறாங்க கம் ஆன் பிரித்வி உன் பிளானை எக்ஸிக்யூட் பண்ண இல்லைன்னா பிரீதாவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை வெறும் ஆசையாவே போயிடும்